தினத்திலே நம்முடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:6 வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை இங்கு ஏசாயா குறிப்பிடுகிறார். இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட இந்த வசனத்தில் அவருடைய நாமம் என்று சொல்லி மற்ற எழுத்துக்களை விட அந்த வார்த்தைகள் வேத நல்ல போல்டு லெட்டர்ஸாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனைக்கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த வசனத்திலே நம்முடைய ஆண்டவருடைய நாமங்கள் எத்தனை சொல்லியிருக்கு? அதிசயமானவர், ஆலோசனைக்கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான. 5 வித நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. இதுல ஏசாயா அவருக்கு 5 டைட்டில்ஸ் கொடுக்கிறார். இவைகள் ஒவ்வொன்றும் அவருடைய சுவாபத்தை, அவருடைய வல்ல செயல்பாட்டை அது காண்பிக்கிறது. அதில் ஒரு நாமத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என்ன நாமம் என்று சொன்னால் சமாதான பிரபு. நம்முடைய ஆண்டவருடைய பேர் என்ன? சமாதான பிரபு, த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதானத்தின் பிரபு என்று சொன்னால் சமாதானத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை உண்டாக்குறவர், சமாதானத்துக்கு காரணர். ஹி இஸ் த சோர்ஸ் ஆஃப் பீஸ். சமாதானத்தின் மூல ஊற்றாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே கிதியோன் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவத்து நிமித்தமாக மீதியானியர்கள் அவர்களை ஒடுக்கிக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்து நல்ல விவசாயம் செய்வார்கள், மீதியானியர்கள் வந்து அதை கொள்ளையடித்து செல்வார்கள், தேசத்தை கெடுத்து கொண்டிருந்தார்கள். தேசம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், மக்கள் பயத்திலும் ரொம்ப குழப்பத்திலும் இருந்தார்கள். மீதியானியர்கள் ஒரு பெரிய கூட்டமாக வந்து அதை செய்வார்கள். இது வருஷா வருஷம் நடக்கும். அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் கிதியோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். கிதியோன் தேவனை பார்க்கிறான். தேவனை பார்த்தபோது தேசத்தில் நெருக்கம், ஆண்டவரையும் தேவதூதன் நமக்கு தரிசனமாகிவிட்டார். பொதுவாக நாட்களிலே ஒரு ஐதீகம் இருந்தது, தேவனையோ தேவ தூதனையோ ஒருவன் காண்பான் என்றால் அவன் விரைவில் என்ன செய்வான்? மரித்து போவான் என்ற ஒரு பழமைவாதம் ஜனங்களுக்குள் இருந்தது. ஆகையினாலே தேசத்திலே நெருக்கம் ஒரு பக்கம், கடவுளும் நம்ம மத்தியில் தோன்றிவிட்டார், சீக்கிரத்தில் செத்து போவோம் என்ற பயம், நெருக்கம் அவனுக்குள் இருந்தபோது அந்த ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, கிதியோனே என்ன செய்யாத, பயப்படாதே, உனக்கு சமாதானம் என்று ஆண்டவர் அவனை பார்த்து குறிப்பிடுகிறார். உடனே தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு யெகோவா ஷாலேம் என்று பெயரிட்டான் என்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:1
இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், பயப்படாதே, பயப்படாதே. ரெண்டு வார்த்தை சொல்லுகிறார், உனக்கு சமாதானம், பயப்படாதே. இந்த தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினான், யெகோவா ஷாலோம் என்று சொன்னால், The Lord is our peace. Amen. தேவன் நமக்கு சமாதானம் என்ற கருத்தை பிரதிபலிக்கும்படி அபிதமாய் அந்த பெயரை சூட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். ஏசாயாவிலே ஆண்டவர் சிலுவையிலே நம்முடைய துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தாராம், சுமந்தார். He has carried our sorrowfulness, griefness. நம்முடைய சிலுவை, தம்முடைய சிலுவையில் நம்முடைய துக்கத்தை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அதாவது நமக்கு சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான உள்ளே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று சங்கீதம் 29:11 வசனத்தில் வாசியுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் மூன்று காரியம், கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை என்ன செய்வாரு, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர், the Lord will bless his people with peace, சமாதானத்தோடு ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். நம்முடைய ஆண்டவர் சமாதான காரணர், தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். சமாதானம் என்ற வார்த்தைக்கு எபிரேய கருத்தின்படி எயிரேனே என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய சரியான விளக்கம் என்று சொன்னால், வார்லெஸ் சிச்சுவேஷன், யுத்தம் இல்லாத தன்மைக்கு பெயர் தான் சமாதானம். ஒரு உள்ளான ஒரு அமைதல், அதைத்தான் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான எல்லாவற்றுக்கும் உலகத்தில் போலிகள் உண்டு, பட் உண்மையான சமாதானத்தை ஆண்டவரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் கொடுக்க. நம்முடைய நண்பர்களாலோ, நம்முடைய படிப்பினாலோ, நல்ல பணத்தினாலோ, வேலையினாலோ, ஸ்தோத்திரம், நல்ல எந்த அட்மாஸ்பியர்னாலோ நமக்கு உண்மையான சமாதானம் அருளப்படாது. அது தேவை, ஆனால் அவைகள் நம்முடைய உண்மையான சமாதானத்துக்கு ஆதாரம் அல்ல. சில சொல்வாங்க, படித்து நல்ல வேலை கிடைத்து விட்டா ரொம்ப சமாதானமா இருப்பேன், அப்புறம் வேலைக்குள்ள போகும்போது அக்கம் நெருக்கத்தில் வரும்போது ஐயோ என்பார்கள். சில சொல்வாங்க, குடும்பமாகி நல்ல மனைவி கிடைத்து விட்டால் ரொம்ப சமாதானமா இருப்பேன். ஸோ அப்படியெல்லாம் அது யூகங்கள். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஈவுகளாக இருந்தாலும் அவைகளினால உண்மையான சமாதானம் நமக்கு என்ன செய்யாது. ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயோ நமக்கு கிடைத்திருக்கின்ற எந்த ஆசீர்வாதங்களினால சமாதானம் கிடைக்காது. ஆண்டவர் தான் சமாதானத்தை கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்துவிடத்திலே லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு பெண்மணி வருகிறார். அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற 7 வாசித்து பார்க்கும் போது, 37, அதாவது 7:37-39 அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன், பாவியாகிய ஸ்திரி. என்ன சொல்லி, பாவியாகிய ஒரு ஸ்திரி. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அநேக பாவங்களை செய்தவள். இயேசுவிடத்தில் அவள் வந்தபோது அழுகையோடு வந்தாள். அழுகை என்றால் சாதாரண அழுகை இல்லை. She was weeping and அவள் தன் கண்ணீரினாலே இயேசுவின் பாதத்தை என்ன செய்தாளாம், கழுவினாள். அப்போ அவள் எவ்வளவு உடைக்கப்பட்ட, எவ்வளவு நெருக்கத்தில், எவ்வளவு சாரவுள் உமனாக இருந்திருக்க வேண்டும். கண்ணீர் ஒரு சொட்டு வருவது சகஜம், ஆனால் அவள் கண்ணீரினாலே இயேசுவின் பாதங்களை கழுவத்தக்க அளவிலே கண்ணீர் ஊற்றுகளை போல அவள் கண்ணீர் வந்ததென்றால், ஸ்தோத்திரம், மிகவும் உடைக்கப்பட்ட எதிர்காலத்தை குறித்து, சமுதாயம் சொல்வதை குறித்து,
ரொம்ப பாரமடைந்து துக்கமடைந்து இயேசுவினிடத்தில் வந்து அவருடைய பாதத்தை துடைத்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை தேற்றுவாரில்லை, எல்லோருமே அவளை காயப்படுத்தி பேசுகிறார்கள். அவள் உற்றார் உறவினரால் வெறுக்கப்பட்டாள். சோ மனுஷர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு கேட்டு உடைந்து போன நிலையில் இயேசுவினிடத்தில் வந்து கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை கழுவத்தக்க அளவில் அவள் கண்ணீர் சிந்தின ஒரு பெண்ணாக இருந்தார். இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடே போ. Jesus said unto her, your sins are forgiven, go in peace, சமாதானத்தோடு போ. இந்த வார்த்தையை கேட்ட அவளுடைய வாழ்க்கையில் அதற்கு பின்பு அவள் துக்கமாக நிச்சயமாய் இருந்திருக்க மாட்டாள். அவளுடைய பின் சரித்திரம் எழுதப்படாவிட்டாலும் Jesus அவளை பார்த்து சொன்னார், சமாதானத்தோடே போ, go in peace. அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, துக்கம் நீக்கப்பட்டது. அவளுக்குள்ளே ஒரு உள்ளான சமாதானத்தோட அவள் இயேசுவை விட்டு புறப்பட்டு சென்றாள். இயேசு இல்லாத ஒன்றை கொடுக்க முடியும், அவரால் சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆகையால் தான் சமாதானத்தோட போ என்று ஆண்டவர் குறிப்பிட்டார். சர்வ வல்லமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து அனுப்பும். தேவ கிருபை, தேவ இரக்கம், தேவனுடைய தயவு எல்லார் மேலும், எல்லா குடும்பத்தின் மேலும், எல்லாருடைய பிள்ளைகள் மேலும் பெருகட்டும். வாரத்தின் நாட்களை ஆசீர்வித்து தார். தேவ கிருபை அவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.